வெல்கம் டு ஃபிளா சேலஞ்சஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு சிறிய கதையை பற்றி பார்ப்போம் புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவுக்கு டாட்டா சொல்லி கொண்டு புறப்பட்டான் ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்றால் அப்புவின் அம்மா நேரம் ஆச்சுமா நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் அப்பு ஐந்தாவது படித்து கொண்டிருந்தான் வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன் அப்புவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் ஆசிரியர் அப்புவிடம் வந்தார் ஏன் அழுக்கு சட்டையை கொண்டு வந்திருக்கிறாய் துவைத்து போடக்கூடாதா என்று ரகசியமாக அவனிடம் கேட்டார் மறந்துட்டேன் சார் என்று சமாதானம் சொன்னான் அப்பு படிப்பில் கெட்டிக்காரனாக விளங்கிய அப்பு ஏனோ தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டவில்லை பல நாட்கள் அப்பு பல்விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான் அப்போது மற்ற மாணவர்கள் இவனிடம் கேட்டால் யானை பல்விளக்குகிறதா என்று கிண்டலாக பதில் சொல்வான் அப்புவின் அம்மாவும் அப்பாவும் வகுப்பு ஆசிரியரும் பழமுறை கூறியும் அவன் தன்னை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் கவனம் செலுத்துவதே இல்லை அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது ஆனால் மற்ற மாணவர்கள் இவனை அழுக்குமாமா என்றே அழைத்தனர் அரையாண்டு தேர்வு வந்தது அப்பு விழுந்து விழுந்து படித்தான் முதல் மார்க்கை வேறு யாரும் தட்டி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் டேய் குளிச்சிட்டு போய் படிடா என்று அம்மா கூறினாள் குளிக்கிற நேரத்தில் ஒரு பாடம் படிக்கலாமா என்று கூறினான் அப்பு பரீட்சைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருந்தது அப்போது அப்புவுக்கு திடீரென்று பல்வழி வந்தது வழியோடு பள்ளிக்கூடம் சென்றான் மாலை வீட்டிற்கு வருவதற்கு முன் அவன் முகத்தில் தாடைப்பகுதி பகுதி பெரியதாக விங்கி இருந்தது வின் வின் என்று வலித்தது அவனுக்கு உடம்பு அனலாக குதித்தது அப்புவின் அம்மாவும் அப்பாவும் கைவைத்தியமாக ஏதோ செய்தார்கள் எதுவும் சரிபடவில்லை விடுந்தால் அரையாண்டு தேர்வு அப்பு புலம்பிக்கொண்டே இருந்தான் ஆனால் வழியை தாங்க முடியவில்லை ஆசிரியர் அவனை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார் அடுத்த நாள் மதுரையில் அப்புவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பல்வழிக்கு காரணமாக இருந்த சொத்தைப்பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்றார் டாக்டர் அப்பு அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான் தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்து வந்திருந்தால் இப்படிப்பட்ட எல்லாம் வரவே வராது என்றார் டாக்டர் அப்பு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தான் அரையாண்டு தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது அன்று வகுப்பில் மாணவர்களுக்கு ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது முதல் மார்க் ரங்கராஜன் என்று ஆசிரியர் பெயரை படித்தபோது அப்பு தேம்பி தேம்பி அழுதான் ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார் சுவற்றை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றார் அப்பு மௌனமாக இருந்தான் அடுத்த நாள் முதல் அப்பு தன்னை திருத்திக்கொண்டு பள்ளிக்கு பளிச்சென்று வந்தான் தன்னை சுத்தமாகவும் வைத்துக்கொண்டான் நன்றி